நம்ம எல்லாத்துக்குமே பாம்பு தெரியும், பாம்பு விஷமுடையதுன்னு தெரியும், அது கடிச்சா இறந்துரும் அப்படிங்கறதும் தெரியும். ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில 100,000 பேர் பாம்பு கடியால இறக்குறாங்க. ஆனா பாம்பை விட ரொம்ப ஆபத்தான, ரொம்ப மோசமான ஒரு உயிரினம் இருக்கு. அது கடிக்கிறது மூலியமா இந்தியாவில 1 வருஷத்துக்கு 10,00,000 பேர் இறக்குறாங்க. அந்த மோசமான உயிரினம் வேற எதுவுமே கிடையாது, ஈவினிங் 6 மணி ஆனா நம்ம மேல படையெடுக்கக்கூடிய கொசுக்கள். பாம்பு கடிச்சு இறக்குறவங்களோட எண்ணிக்கை விட கொசு கடிச்சு இறக்குறவங்களோட எண்ணிக்கை இந்தியாவில 10 மடங்கு அதிகம். இந்த கொசுவை விரட்டுறதுக்கு நம்ம என்னதான் பண்றது? நீங்க உங்களோட வீட்டுல ஆல்ரெடி ஆல் அவுட், குட் நைட் இந்த மாதிரி நிறைய வாங்கி மாட்டிருப்பீங்க. அது எல்லாமே ஸ்லோ பாய்சன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இருந்தாலுமே வேற வழியே இல்லாம கொசுவை விரட்டுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நேச்சுரலா என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்க வீட்டுல ஒரே ஒரு ரோஸ்மெரி செடி மட்டும் வளர்த்தீங்கன்னா போதும், உங்க ஏரியா பக்கம் கொசுவே வராது. ஒருவேளை செடி வளர்க்க முடியல அப்படின்னா, ரோஸ்மெரி இலைகளை நாட்டு மருந்து கடையில போயிட்டு பவுடர் ஃபார்ம்ல வாங்காம ஹஸ்க் டைப்ல இலைகளா வாங்கிட்டு வந்து அதுல சாம்பிராணி போட்டு அதோட புகையை வீடு ஃபுல்லா காமிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுல கொசுவே வராது. அதோட அரோமாவும் மைண்டுக்கு நல்ல ரீஃப்ரெஷிங்கா இருக்கும், மனசுக்கு நிம்மதியை தரும். அப்படியாப்பட்ட ரோஸ்மெரியை நாங்க எங்களோட ஹெர்பல் புஷ்ல சேர்த்திருக்கோம்.